Hello, fun pups. அடுத்ததுக்கு பாருங்க, இது வந்து நேச்சுரலாவே இங்க இருக்கு, இங்க வந்து பண்ண இல்லை, யாரும் இங்க ஃபீட் பண்ண மாட்டாங்க. போட் வந்துச்சு, நம்ம இங்க தான் இறக்க போறோம். ஸோ ஹலோ ஃபன் பர்பஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ரங்கன்திட்டு பேர்ட் சாங்சுரிக்கு வந்திருக்கோம். செமையாக இருக்குது கைஸ் இந்த இடம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இங்கே ஒரு சிவன் சிலை இருக்குது, சூப்பராக இருந்துச்சு, அதான் கேப்சர் பண்ணேன். இப்போ கைஸ் இப்போ வந்து நம்ம ரங்கன்திட்டு பேர்ட் சாங்சுரிக்கு போயிட்டு இருக்கோம். ரங்கன்திட்டு பேர்ட் சாங்சுரி வெறும் பேர்ட் சாங்சுரி மட்டும் இல்லை, அங்கே வந்து ஒரு காவிரி ஆறு போயிட்டு இருக்குது. அங்கே வந்து நம்ம நேச்சுரலாகவே முதலையை பார்க்கலாமா, லைக் எப்படி சொல்லணும், இப்போ சத்தியமங்கலம் காடு இருக்குது பார்த்தீங்களா, அப்போ நம்ம வந்து திடீர்னு அங்கே வந்து யானை புலினா பார்க்கலாம். அது மாதிரி இங்கே வந்து நம்ம கொக்கட்டை பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. இங்கே தான் டிக்கெட் எடுக்கிறாங்க கைஸ், நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு போவோம். ஸோ கைஸ் இப்போ நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு, இப்போ நம்ம வந்து உள்ளே போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்த பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல, குளிர்ச்சியாக இருக்குது. ஸோ இந்த இடம் எங்கே இருக்குன்னா மைசூர்லேருந்து 16 கிலோமீட்டர் தள்ளி தான் கைஸ் இருக்குது. ஸோ மைசூர் வந்து கொஞ்சம் அவுட் அது. ஸோ இது வந்து மாண்டியா டிஸ்ட்ரிக்கோட சேருது. இது வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் சொல்லிட்டு ஹிஸ்டாரிக் ஸ்ரீரங்கப்பட்டினம்னு சொல்லுவாங்க. நம்ம திப்பு சுல்தான் இருந்தது பார்த்தீங்களா, அந்த ஏரியா தான் கைஸ் ஸ்ரீரங்கப்பட்டினம். ஸோ அதுலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி இந்த பிளேஸ் இருக்குது. இதுக்குள்ளே நம்ம போகிறோம், வாங்க போகலாம், செமையாக இருக்குது கைஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீயாக ஒரு டைட்டில் வந்து சாப்பாடுனா வச்சுட்டு இங்கே சாப்பிட்டுட்டு சில் பண்ணிட்டு போகலாம், செம்மையாக இருக்கும். நான் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இங்கே வந்திருக்கேன், நானும் எங்கள் ஃபேமிலிலாம் வந்து சாப்பிட்டுட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போனோம். ஸோ நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இதுதான் கைஸ் கால் பார்க்கிங். ஸோ நம்ம கால் பார்க் பண்ணிவிட்டு வந்து நம்ம வந்து அங்கேருந்து அவங்களுக்கு வந்து பேசுகிறேன். ஸோ வாங்க கைஸ் போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பேசுகிறேன். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ரங்கன்திட்டு பேர்ட் சாங்சுரி. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ பேர்ட் சாங்சுரி மட்டும் இல்லாமல் இங்கே வந்து காவிரி ஆறு போகுது, அங்கே வந்து முதல்ல நிறையது பார்க்கலாமா, போட்டிங் போகும்போது முதல்ல நிறையது பார்க்கலாமா. ஸோ அதை இன்றைக்கி வந்து விளாக் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல என்ன வீடியோ எடுக்கணும், பக்கத்தில் வந்து இது வந்து பண்ண இல்லை, வளர்ப்பு முதல்ல இல்லை, நேச்சுரலாகவே இந்த இடத்துல முதல்ல இருக்குமா, காவிரி ஆற்றுல இருக்கிற முதல்ல இருக்குமா, அதை பார்க்க போகணும். லைக் எப்படி சொல்கிறது, இப்போ வந்து சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டில் வந்து நம்ம எப்பயாச்சும் வந்து நம்ம டைகர் பார்ப்போம்ல காட்டிலேருந்து, லைக் அந்த மாதிரி தான் இப்போ வந்து நம்ம வந்து முதல்ல பார்க்க போகணும். ஸோ வாங்க கைஸ் போகலாம். என்ட்ரன்ஸில் இந்த பேர்ட்ஸோட இன்ஃபர்மேஷன் பற்றி பேர்ட்ஸ் சென்டர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, அங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். வாங்க கைஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே என்னென்னா, ஸோ இப்போ வந்து இந்த பேர்டு இருக்குது பார்த்தீங்களா, ரெட் பிஸ்கட் பல்பல். ஸோ இதோட சவுண்டு கேட்கணும்னா இந்த பட்டன் நமக்குலாம் சவுண்டு கேட்குமா. எப்படி கேட்குது பாருங்க. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து கிங்ஃபிஷர். ஸோ இது சவுண்டு வந்து நம்ம கேட்கணும்னா கத்தது கேட்கணும்னா கேட்க மாட்டேங்குது. ஸோ ரிவர் டேம். ஸோ இதை வச்சு இருந்து பார்ப்போம் சவுண்டு எப்படிங்குறது. ஸோ ஒவ்வொரு அதே மாதிரி ஒவ்வொரு பேர்ட்ஸோட சவுண்டு வந்து இந்த மாதிரி நம்ம கேட்டுக்கலாம் பட்டகான் பண்ணி. ஸோ அடுத்த இடத்துக்கு அப்படியே போவோம். ஸோ இது ரூம் மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே. அடுத்து வந்து பிளாக் க்ரௌண்டட் நெட் இந்த பேர்ட்ஸ் சவுண்டு கேட்போம். ஸோ அது மாதிரி தான் எல்லா சவுண்டும் இங்கே இருக்குது. ஸோ எல்லா பேர்ட்ஸோட சவுண்ட்ஸ் இது கிரேட் டிக் கீனி அவர் சவுண்ட் அப்படி இருக்குது. ஸோ அதே மாதிரி வாட்டர் கிங் ஃபிஷர், ஒயிட் வாட்டர் கிங் ஃபிஷர். ஸோ அதோட சவுண்ட் இது வேணாம். ஸோ அதே மாதிரி தான் இருக்கு. இந்த கேலரி பேர் வந்து சலிம் அலி இன்ஃபர்மேஷன் சென்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. ஆ
கைஸ் அந்த சலிமலி இன்ஃபர்மேஷன் சென்டரில் பேர்ட்ஸோட சவுண்ட்ஸ் தான் கேட்டிருப்பீங்க. அங்கே வந்து கொஞ்சம் நாய்ஸஸ் இருந்துச்சு, பிகாஸ் நான் வந்து அது ஒரு ஹால் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் மற்றவங்க பேசுனா அதை கேட்டுருந்துச்சு. அண்ட் கைஸ் அங்கே ஒருத்தவங்க நம்மளுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அந்த பாட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ கர்நாடகத்தில் பாட்டியை வந்து அஜின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க நிறைய வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி அவங்களாம். பட் நான் வீடியோ எடுக்கிறத பார்த்து, யூடியூப் பிளாக் பண்ணுறதை பார்த்து, வேறு ஸ்டேட்லேருந்து நினைக்கிறேன் தமிழ்நாட்டிலேருந்து வந்ததை பார்த்து, ஸோ அவங்களாம் வந்து அந்த பட்டன் தான் அமைக்கி நம்மளுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நான் அவங்க பேசுறது எனக்கு புரியல, பிகாஸ் அவங்க கன்னடம் பேசுனாங்க எனக்கு புரியல. ஸோ அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் மாதிரி சொல்லி சொல்லிப்போமே. ஸோ வாங்க கைஸ், நம்ம அப்படியே வந்து நம்ம இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். கைஸ் பார்த்துருப்பீங்க, இந்த ரெண்டு சைடுமே சுற்றியும் மரமாக இருக்கும், அந்த அளவுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் கைஸ், செம்மையாக இருக்கும் இந்த இடம். நான் சொன்னேன்ல கைஸ், நம்ம மதியானத்துக்கு லஞ்சு ஏதோ பிரியாணி ஏதாச்சும் நம்ம வந்து கொண்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு என் போட்டிங் பார்த்து அதுக்கு பேர்ட்ஸ்லாம் பார்த்து ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக ரிலாக்ஸ்டாக போகலாம் கைஸ். அந்த மாதிரி இடம் இது. இது கொஞ்சம் மைசூர்லேருந்து கொஞ்சம் பக்கம்னால மேக்ஸிமம் இந்த சண்டே டைட் வச்சுக்கோங்களேன், சண்டே டைட்லாம் நிறைய கூட்டமாக இருக்கும். நீங்கள் நார்மல் டைட்ஸ் வந்தீங்க வச்சுக்கோங்களேன், ஃப்ரீயாக இருக்கும். இப்போ அந்த போர்டை பார்த்துருப்பீங்க, கொக்கட்டில் இருக்குன்னு போட்டிருப்பாங்க. ஸோ இப்படி தான் கைஸ் இங்கே மூங்கில் இருக்கும். அங்கே பார்த்தீங்களா, அங்கே தான் தண்ணி தெரியுது பாருங்க கைஸ், அதுதான் அந்த காவிரி ஆறு. நம்ம அங்கே தான் வந்து அந்த முதலையெல்லாம் பார்க்க போகிறோம், போட்டிங் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி இந்த பிளேஸுக்கு வந்திருக்கேன். ஒரு 11th படிக்கும்போது நான் இங்கே வந்திருக்கேன் கைஸ். ஸோ அது 11th அடுத்து இப்போ தான் நான் வரேன். ஸோ செம்மையாக இருக்கு கைஸ் இந்த கைஸ். நம்ம அப்படியே போட்டிங்க்கு டிக்கெட் எடுக்க போயிட்டு இருக்கோம். ஸோ எவ்வளோ டிக்கெட் சொல்கிறாங்க, என்னென்ன ப்ரைஸ் சொல்கிறாங்க, என்னென்ன கண்டிஷன்ஸ் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ போட்டிங் வந்து நல்லாயிருக்கும் கைஸ், செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி போனேன், இப்போ வந்து அவங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம், என்னென்ன ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் போடுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வாங்க கைஸ் போகலாம். கைஸ் நான் சொன்னேன்ல காவிரி ஆறு, அது இதுதான் கைஸ் இந்த காவிரி ஆறு. இங்கே தான் நிறைய முதல்ல இருக்கும், நம்ம இங்கே தான் போட்டிங் போக போகிறோம். அண்ட் போட்டிங் போகும்போது நம்ம முதலே பக்கத்தில் பார்க்கலாம், அண்ட் நிறையா பேர்ட்ஸ் பார்க்கலாம் கைஸ். ரொம்ப நிறைய பேர்ட்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸ்லாம் பார்க்கலாம். நான் சொன்னேன்ல கைஸ் நான் ஒரு 3rd படிக்கும்போது 11th படிக்கும்போது இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு. அப்போ பார்க்கும்போது இந்த ஆற்றில் நிறைய முதல்ல இருந்துச்சு கைஸ். இன்ஃபேக்ட் அந்த முதலையோட முட்டைனா நிறைய இருக்கு, நான் பார்த்தேங்க கைஸ், நல்ல லெவலில் இருந்துச்சு கைஸ். பட் இந்த இடத்துல ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது கைஸ். என்னென்னா, நம்ம வந்து போட்டிங் போகும்ல கைஸ், அப்போ வந்து நம்ம வீடியோவுக்கு ஃபோட்டோ எடுப்போம்ல, அது ஃபோனில் எடுத்தாங்கன்னா இவங்க வந்து அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ண மாட்டாங்களாம். ஃபோன் கேமரா எடுத்தால் அதுக்கு சார்ஜ் பண்ண மாட்டாங்களாம் ஃபீஸு. இப்போ நம்ம வந்து ஒரு DSLR இல்லாட்டினா நம்ம கேமரா இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து காசு வந்து சார்ஜ் பண்ணுவாங்களாம். எப்படின்னா 60mm லென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேமராவுக்கு 500 சார்ஜ் பண்ணுறாங்க கைஸ். இது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ். நம்ம கேமரா நம்ம வாங்கி நம்ம கேமரா வந்து வீடியோ எடுக்கிறோம், ஒரு இந்த மாதிரி பிளேஸுக்கு வரும்போது எடுக்கிறோம், அதில் அவங்க வந்து சார்ஜ் பண்ணது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கைஸ். மற்றபடி நேரம் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ வாங்க கைஸ், போட்டிங் எப்படி இருக்குதுன்னு போய் நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த போட்டிங்கோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் அப்புறமே சொல்கிறேன். ஸோ வாங்க கைஸ் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். கைஸ் இப்போ வந்து நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு, இப்போ வந்து நம்ம அந்த போட்டிங் போயிட்டு இருக்கோம். ஸோ டிக்கெட்டு ப்ரைஸ்னால் எவ்வளோன்னு சொல்லி சொல்கிறேன், நல்லா பக்கத்தில் போட்டுக்குது கைஸ். இதுதான் போட்டிங் போகிற இடம். ஸோ இங்கே தான் போட்ஸ்னால் வரும், நம்ம வந்து அந்த சேஃப்டி ஜாக்கெட்னால் போட்டு அங்கே போய் வந்து போட்டில் உட்காரணும். இப்போ அங்கே ஒரு போட் வருது பார்த்தீங்களா, அந்த போட் மாதிரி தான் கைஸ் நம்ம வந்து போகிறோம், போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ கிட்டக்க போய் அங்கே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். தண்ணி இங்கே செமையாக போயிட்டு இருக்குது, ஃபுல்லாக இருக்குது இந்த ஆற்றில் தண்ணி. ஸோ கைஸ் பார்த்தீங்களா கைஸ், அங்கே வந்து ஒரு முதல் இருக்குது, ஒரு கல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே முதல் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு அது கல்லுன்னு நினச்சிட்டு இருந்தேன், அதுக்கிட்ட நான் வந்து ரொம்ப ஜூம் பண்ணி பார்க்கும்போது அவங்க முதல் இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயும் சொன்னாங்க முதல் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதுதான் கைஸ் படிக்கட்டுனா வச்சுருக்காங்க, அந்த படிக்கட்டில் ஏறி அந்த படிக்கட்டு பக்கத்தில் போட்டு வந்ததும் நம்ம அதில் போய் உட்காந்து ஜாலியாக வந்து ஃபன் பண்ணிவிட்டு அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். நிறையா போட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அந்த போட்ஸ்லாம் எடுக்க மாட்டாங்க கைஸ், அது இப்போ அந்த சண்டிங்கில் இருக்குது பார்த்திங்களா, அந்த போட்ஸ் தான் எடுப்பாங்க. அந்த போட்ஸ் தான் எடுத்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுவாங்க. கைஸ் போட்டு வந்துச்சு, இந்த போட்டு கரைக்கு வந்தோடனே நம்ம வந்து இதில் ஏறி நம்ம வந்து இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம் கைஸ். கைஸ் போட்டு வந்து கரைக்கு வந்துச்சு கைஸ். இந்த போட்டில் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க கைஸ். ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, ஸோ ஃபஸ்ட்டுனா அந்த ஒரு கம்பி மாதிரி இருக்குது பாருங்கள் கைஸ், இந்த வேலி மாதிரி இருக்குல்ல, அந்த வேலினா ஃபஸ்ட்டு இருக்காது, அது அப்படியே ஓப்பன் பிளெயினாக இருக்கும், தண்ணி நம்ம பக்கத்துலேயே இருக்கும், நம்ம வந்து கையை வச்சு கீழே வந்து தொடலாம் தண்ணியை, அந்த மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து கொஞ்சம் சேஃப்டி மெஷர்மெண்ட்டுக்காக அந்த கம்பினா போட்டு கொஞ்சம் சேஃபாக வச்சுருக்காங்க. இப்போ தான் கைஸ் இந்த லைஃப் ஜாக்கெட்னா தராங்க, ஃபஸ்ட்னா தரமாட்டாங்க. சரி வாங்க லைஃப் ஜாக்கெட் போய் எடுப்போம் கைஸ். இப்போ லைஃப் ஜாக்கெட் எடுக்க போதும், இப்போ நம்மளுக்கு ஒரு 3 லைஃப் ஜாக்கெட் தேவைப்படுது. ஸோ இது எடுத்தாச்சு, வாங்க போகலாம் கைஸ். போட்டில் ஏறி உட்காந்துட்டேன், மைக்லாம் போட்டு உட்காந்துட்டேன். ஸோ பயமாக இருக்குது கைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
ஸோ கைஸ் இது மோட்டார் போட்னா இல்லை ஹேண்ட் ஸ்டீம் போட் தான். ஸோ உங்கள் கையில் தான் ஓட்டுறாங்க, கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் கைஸ், எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ போட்டு கிளம்புற ஆரம்பிச்சிச்சு, நீங்கள் பார்ப்பீங்க சைடில் தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க போட்டை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, கிளம்புற ஆரம்பிச்சிச்சு, ஸ்லோவாக போகுது கைஸ், சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு நல்லா அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ கேப்சர் பண்ணி நல்லா காட்டுறேன். கைஸ் ஆற்றுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ வேறு மாதிரி இருக்குது கைஸ், பட் போட் ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது, ஆனால் செமையாக இருக்குது கைஸ். இந்த ஃபீலிங் வேறு மாதிரி இருக்குது. அண்டு இது காவிரி ஆறு தான் கைஸ். ஸோ காவிரி ஆற்றுல கொஞ்சம் தேக்கி வச்சுருக்காங்க. ஸோ இந்த சர்க்கிள்குள்ளே தண்ணி இருக்கிற மாதிரி கொஞ்சம் தேக்கி வச்சுருக்காங்க. ஸோ இது காவிரி ஆறு தண்ணி தான். அண்ட் கைஸ் ஒரு சம்பவம் வேறு ஆயிடுச்சு, உட்காரும் போது போட்டில் உட்காரும் போது லைட்டாக ஷேக் ஆகிடுச்சு. அந்த போட்டை ஓட்டுறவங்க சத்தம் போட்டாங்க. அண்ட் கைஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அங்கே இருந்தோம், அங்கேருந்து இப்போ நான் இங்கே வந்து எடுத்துருக்கேன், வேறு மாதிரி இருக்கு கைஸ். இப்போ நான் அப்படியே பார்த்துருக்கும் போது எனக்கு ஆப்போசிட் சைடில் வந்து ஒரு குட்டி வந்து ஸ்விம் பண்ணிட்டு போச்சு. ஸோ பக்கத்தில் இருந்தவங்க சொல்லியிருந்தாங்க, பட் நான் வந்து திரும்பி எடுக்க முடியாது, பிகாஸ் வந்து நான் திரும்பினா போட்டு ஷேக் ஆகும். ஸோ அதான் எடுக்க முடியல. ஸோ நம்ம அப்படியே வேற எங்கேயே கொல்கட்டையில் இருக்கா பார்ப்போம் கைஸ். வாங்க கைஸ் அங்கே பாருங்கள், அங்கே ஒரு கொல்கட்டையில் வந்து ஸ்விம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. வேற லெவல் சினரியா கைஸ், நான் இப்போ தான் கொல்கட்டையில் ஸ்விம் பண்ண தான் பார்க்குறேன், பங்கமாக இருந்துச்சு கைஸ், வேற லெவலில் இருக்குது கைஸ். கைஸ் அங்கே பாருங்கள், அவங்க கொல்கட்டையில் இருக்கு பாருங்கள், கொல்கட்டையோட வால் தெரியுது பாருங்கள். ஸோ கைஸ் இந்த கொல்கட்டையில் வந்து இங்கே யாராலும் ஃபீட் பண்ணல, என் நேச்சராகவே இருக்குது, வேற லெவல் அது கைஸ். ஸோ இந்த சைட் பார்த்தா நம்ம இந்த டிவியில் பார்த்துருப்போம் கைஸ், இந்த கொல்கட்டையில் ஸ்விம் பண்ணிட்டு போகும் ஆற்று கூட எல்லாமே பார்த்துப்போம், மேனஸஸ் வேர்ல்டு எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ இப்போ அது கண் முன்னாடியே பக்கத்தில் ஒரு கொல்கட்டையில் ஸ்விம் பண்ணிட்டு போதும், அங்கே ஒரு கொல்கட்டையில் படுத்துருக்கு, நேச்சுரலாகவே இந்த இடம் வேறு லெவலில் இருந்துச்சு கைஸ். அண்ட் பேர்ட்ஸ் வேறு நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது கைஸ் இந்த இடத்துல, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸாக இருக்குது. வீடியோவில் ரொம்ப பக்கத்தில் வந்து கேப்சர் ஆகலை, ஸோ ஏன்னா அது மர கிளைகள் இருந்தாலே அதாவது கேப்சர் ஆகலை. ஸோ கைஸ் அங்கே ஒரு கொல்கட்டையில் தெரியுது, அதை பற்றி பார்ப்போம் கைஸ். அங்கே ஒரு முதல்ல தெரியுது, நம்ம அதை பக்கத்தில் தான் போய்கிட்டு இருக்கோம், அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் கைஸ். இப்போ நம்ம சென்டர் ஆஃப் த ரிவருக்கு வந்தாச்சு, அங்கே பாருங்கள் கைஸ் அந்த ஒரு கல்லில் ஒரு முதல்ல படுத்துருக்கு. நம்ம அப்படியே அந்த சைடில் போட்டு போகும், அப்போ அவங்க கேப்சர் பண்ணி காட்டுறேன். அண்ட் இந்த பேர்ட்ஸ்னால் பாருங்கள் கைஸ், வேறு லெவலில் இருக்குது, நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. ஸோ செம்மையாக இருக்குது கைஸ், நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. ஸோ லைக் நம்ம வேடந்தாங்கல் மாதிரி தான் இங்கே இருக்குது, பட் வேடந்தாங்கல் வந்து கொல்கட்டையில் இருக்காது, ஸோ இங்கே வந்து கொல்கட்டையில்தான் இருக்குது. ஸோ செம்மையாக இருந்துச்சு கைஸ் கைஸ், பேர்ட்ஸை பக்கத்தில் இருக்க முடியல கவலையில் இருந்தேன், பட் பக்கத்தில் எடுத்துட்டேன் கைஸ், எப்படி இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது, பார்க்கவே க்யூட்டாக இருக்குது கைஸ். இங்கே நிறைய நெஸ்ட்னா கட்டி முட்டை போட்டுருக்குங்க, சூப்பராக இருந்துச்சு கைஸ். தெரியுதான்னு தெரியல, அங்கே இருக்கு பாருங்க கொல்கட்டையில் அடுத்ததுக்கா, நான் இங்கே இருக்கேன், சூப்பராக இருக்கு கைஸ். இப்போ நம்ம முதல்ல பார்த்தாச்சு, முதல்ல பக்கத்தில் இருக்கோம், ரொம்ப பக்கத்தில் நல்ல கைஸ், கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும். ஸோ அந்த போட்டு வந்து ஃபஸ்ட்டுனா ரொம்ப பக்கத்தில் போய் காமிப்பாங்க கைஸ், இப்போ அந்த மாதிரி காமிக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு டிஸ்டன்ஸே மெயின்டைன் பண்ணுறாங்க கொல்கட்டையிலுக்கும். இப்போ நம்ம வந்து பேசஞ்சருக்கும் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்னா அப்படி இருக்காது கைஸ், பக்கத்துலேயே நான் வந்து கொல்கட்டையிலலாம் பார்ப்பேன், அப்படி இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஐ திங்க் இங்கே ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஏதாவது நடந்திருக்கும் போல். ஸோ அதனால தான் இவ்வளோ ப்ரொடெக்ஷனாக வச்சுருக்காங்க. ஏன்னா நான் சொன்னமே ஃபஸ்ட்னா இந்த லைஃப் ஜாக்கெட் இந்த கம்பினாக இருக்காது, இப்போ லைஃப் ஜாக்கெட் இந்த கம்பினாக போட்டு ஒரு சேஃபாக வச்சுருக்காங்கன்னா இங்கே ஏதோ நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ் ஆக்சிடென்ட். ஸோ இப்போ அதை விட்டு நம்ம இந்த முதலையை பார்ப்போம் கைஸ், எப்படி இருக்குது பாருங்கள். அப்போதுலேருந்து இங்கே தான் கைஸ் படுத்துருக்கு, பெருசாக இருந்ததுக்கு சாதி கைஸ் நான் வந்து ரொம்ப பக்கத்தில் உங்களை காட்ட முடியல, ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த கொல்கட்டையில் எங்கே இருக்குது எப்படி படுத்துருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா இருந்துச்சு கைஸ் இந்த இடம் கைஸ். இப்போ இந்த காவிரி அது பாருங்கள் எவ்வளோ லாங்காக இருக்குதுன்னு பாருங்கள். அண்ட் கைஸ் ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, கொல்கட்டையில் ரொம்ப பக்கத்தில் போய் எடுக்க முடியல, ஏன்னா நான் வந்து இங்கே வந்து ஏன் இங்கே போய் பிளாக் பண்ணலான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இருந்தேன்னா, அப்போ பார்க்கும்போது ரொம்ப பக்கத்தில் போய் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன், பக்கத்தில் போய் பார்த்துருக்கேன்.
இந்த வாட்டி அது வந்து மிஸ் ஆயிடுச்சு. பிகாஸ் கொல்கத்தா ஃபுல்லுமே கொஞ்சம் கதையோட சைடு இருக்குது. அண்ட் போட்டு இந்த கதையோட சைடு தான் போக மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு ரொம்ப கதையோட சைடு போகும் போக மாட்டேங்குது. அண்ட் காய்ஸ் அங்கே ஒரு முதல்ல என் கண்ணுக்கு தென்படுது. பாருங்கள், இங்கே பாருங்கள் கைஸ், முதலையை பாருங்கள். நடந்து போயிட்டு பக்கத்தில் இருந்த பேர்டு வந்து இந்த கொல்கத்தாவில் பார்த்து பயந்தாதும் போடுது. இது அப்படி பின்னாடி நடந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது கைஸ். இந்த கொல்கத்தாவில் வேறு லெவல் இருந்துச்சு கைஸ், சூப்பராக இருந்துச்சு. இந்த வெயிலுக்கு அந்த கொல்கத்தாவில் ஃபுல்லுமே உள்ளே போய் அது தங்கிக்கிறது. இப்போ தங்கும்போது அது வந்து வெளியில் வர மாட்டேங்குது. இந்த போட் காலங்களும் அது பக்கத்தில் போக மாட்டேங்கிறதுனால நம்ம வந்து அந்தளவுக்கு நம்ம வந்து கொல்கத்தாவில் பக்கத்தில் பார்க்க முடியல. இங்கே பாருங்க கைஸ், இன்னொரு கொல்கத்தாவில் அதுவும் இதே மாதிரி தான் கைஸ், பட்டு தூங்குது. அது வெயிலுக்கு வந்து அது பட்டு தூங்குது. போட்டு கொஞ்சம் பக்கத்தில் போயிருந்தால் நல்லா கேப்சர் பண்ணியிருக்கலாம், பட் அவங்க போகல. அது மட்டும் தான் ஒரு சின்ன வருத்தமாக இருக்குது. ஸோ ஓகே கைஸ், நம்ம பார்த்தது வச்சு நான் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணேன். ஸோ வாங்க அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ், போட்டிங் முடிஞ்சிருச்சு. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு கைஸ், ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு போட்டிங் போயிருக்கேன். ஃபஸ்ட் நம்ம அங்கே இருந்தோம், ஸோ இப்போ நம்ம இங்கே வந்தாச்சு, கரைக்கு பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ செம எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். ஸோ கைஸ் வந்தாச்சு, நம்ம இது பார்த்தீங்களா கதைக்கு வந்தாச்சு. ஸோ பார்த்துருப்பீங்க, நம்ம கொக்கட்டலிஸும் பார்த்துருப்பீங்க, பேர்ட்ஸ் நிறையா பார்த்துருப்பீங்க. ஒரு எப்படி ஆற்றுக்குள்ளே வந்து நம்ம போட்டிங் பண்ணி போகிறது, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா கிடச்சிருக்கும். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அங்கே ஒரு முதல்ல இருக்குது, பட் நாங்கள் போக முடியாது, நம்ம போட்டிங் முடிஞ்சிருச்சு. ஸோ ஸோ வாங்க நம்ம வந்து வெளியில் போவோம். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். ஸோ கஷ்டப்பட்டு பண்ணேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பண்ணுவாங்க சார். ஸோ இன்னும் வீடியோ சொன்னீங்க, பாய், லவ் யூ ஆல், சியர்ஸ்.